கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சினிமா நடிகைகளோட சீரியல் நடிகைகளுக்கு சமூக வலைத்தளங்கள் அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. இதில் இந்த நடிகைகள் சின்னதாக ஏதாவது செஞ்சிட்டாங்க அப்படின்னா கூட ரசிகர்கள் அதை பெரிய லெவலில் ட்ரெண்டிங் பண்ணிடுறாங்க. அந்த வகையில் கர்ப்பமாக இருக்கிற சீரியல் நடிகை இப்போ ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்காங்க, அது ரசிகர்களுக்கு மத்தியில் கடும் விமர்சனம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு நடிகையுமே வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விஜய் டிவியில் பகல் நிலவு அப்படின்ற சீரியல் மூலயமா தமிழ் சின்னத்திரையில் அறிமுகமானவர் சமீரா ஷெரீப் இந்த சீரியலில் அன்வர் கூட ஜோடியை நடிச்சிருந்தாங்க. அவரே காதலித்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து இப்போ இவங்க கர்ப்பமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோவும் பதிவிட்டுருக்காங்க. அந்த வீடியோவில் டான்ஸ் ஆடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, இப்படி ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிற மாதிரியான வீடியோக்களையெல்லாம் வெளியிட்டு நிலையில் கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இதுக்கு சமீரா எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும், நீங்கள் எனக்கு பாடம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ரசிகர், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க கிட்ட எதிரிகள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு சமீரா, என்னை பற்றி என்கிட்ட அக்கறையாக பேசுகிறவங்கள நான் எதுவுமே சொல்கிறதில்ல, ஆனால் ரொம்பவே திமிராக பேசுகிறவங்க கிட்ட நான் பதிலடி கொடுக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சமீரா ஷெரீப் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவாக இருக்கிறது கர்ப்ப காலத்தில் ரொம்பவே முக்கியமானது, அதை பற்றின விழிப்புணர்வை நான் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன், நான் குதிக்கவே இல்லை, ட்ராம்பலினில் தான் இருக்கிறேன், ஆனால் என்னை குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீரா அவர்கள் இந்த மாதிரியான பதிலடிகளை நெட்டிசன்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த நோய் தொற்றோடைய ரெண்டாவது அலை வேகமாக பரவி வந்துட்டு இருந்த நிலையில் நிறையா பிரபலங்கள் வந்துட்டு முதல்வர் நிவாரண நிதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பணம் கொடுத்து உதவுனாங்க. இது எல்லாமே இந்த நோய் தொற்று தடுப்பு பணிக்காக பொதுமக்களுக்கும் தொழில்துறையினருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் சினிமா துறையிலிருந்து நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த நிலையில் இப்போ இன்னொரு ஒரு தயாரிப்பாளரான கோகுலம் கோபாலன் அப்படின்றவர் வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் நிதியுதவி கொடுத்துருக்கிறாரு. இவர் கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பில் வெளியான தூங்காவனம், மம்முட்டி அவர்களுடைய பழசி ராஜா, இப்படி நிறையா முக்கியமான படங்களை வந்துட்டு தயாரிச்சிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். இதில் கோகுலம் கோபாலன் அவர்கள் வந்துட்டு 1 கோடி ரூபாய் நிதியுதவி கொடுத்தது திரையுலகத்தினரிடம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சமீரா அவர்களுக்கு வந்திருந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்துருந்த பதிலடி கரெக்டாக இல்லை விமர்சனங்களை ஏற்றுக்கிட்டு நடந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.